இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முல்லை. இப்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால எவ்வளவுக்கு வந்து இழுக்க முடியுமோ இழுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. சரி பரவாயில்ல, நல்ல ஒரு எமோஷனலான விஷயம் தானே, எதிர்பார்த்ததுன்னு நம்மளும் பொறுமையா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல எடுத்தா ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கிறாங்க, குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னதெல்லாம் ஒவ்வொருத்தரெல்லாம் முன்னாடி போக கடைசியா இவங்க உள்ளார போறாங்க. போன உடனே டாக்டர் வந்து எதுக்காக நீங்க வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கே வரல திருப்பின்னு கேட்கும்பொழுது, இவங்க எனக்கு இப்ப கொஞ்சம் நாளாவே தலை சுத்தலா இருக்கு, வாந்தியா இருக்கு, மயக்கமா இருக்கு, டயர்டா இருக்கு, அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் எனக்கு வந்து ரெண்டு கோடு வந்துருச்சுங்களா சொன்ன உடனே வாமா உள்ளன்னு கூட்டு போயிட்டு பார்த்துட்டு ரெண்டு மாசம் பிரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்ன உடனே ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க தானே இல்லைன்னு சொன்னீங்க, குழந்தை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்ட உடனே இதை கேட்டு தான் நமக்கு இருந்துச்சு. அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா டாக்டர், குழந்தை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு தானே சொன்னேன், வாய்ப்பே இல்லைன்னு சொல்லல அப்படின்னு ஒரு டபக்குன்னு ஒரு குண்டத்துக்கு போட்டாங்க. அப்புறம் ஒரு ட்விஸ்ட் அடிச்சாங்க, ட்விஸ்ட் அடிச்ச உடனே இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நீ உண்மையிலே பிரெக்னெண்ட்டாக இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு 7 மாசம் நானே வயிற்றுல இருந்து குழந்தைய எடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே குடு 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 குடுன்னு வந்து நான் இதை ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியே தீரன் ரோட்டில் நடந்து முல்லை நடந்து போயிட்டே இருக்காங்க. நடந்து போக 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 அவங்க அம்மா சொன்னது, அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து குழந்தை வேணும்னு கதிர் சொன்னது, அவங்க மனத்தில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனை, இவங்க அழுக எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுட்டு ஹோட்டலில் வந்து எங்கே என்ன முல்லையை காணோ முல்லைக்கு வாந்தி மயக்கமாக இருக்கணும் வரலையான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க கதிரை பார்த்து வாங்க போகணும் வாங்க போகணும்னு எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. எல்லாரும் என்ன என்னன்னா அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு தெப்ப குளத்துக்கிட்ட நிற்க வச்சு அங்கே வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நான் அப்படி தான் அங்கே போனேன் டாக்டர்கிட்ட இதனால தான் அங்கே போனேன் அப்படின்லாம் சொன்ன உடனே இது நம்ப மாட்டுறாரு. என்ன சொல்ல வர என்ன சொல்ல வரங்கிறாரு. திருப்பி திருப்பி ஒரு 4-5 இதே சொன்னாங்க, நான் வந்து நான் போனேன் வந்தேன் டாக்டரை பார்த்தேன், எந்த டாக்டர் முடியாதுனாலும் அவங்களே குழந்தை பிறந்துச்சுட்டாங்க, உங்கள் குழந்தைய வயிற்றுல வளருதுங்கிற மாதிரிலாம் அவங்க மாற்றி மாற்றி சொல்ல என்ன சொல்கிற அப்படின்னு திருப்பி கேட்டார். நமக்கே ஒன்றும் டயர்டாயிடுச்சு இருந்தாலும் வந்து சரி முக்கியமான தருணம் இது அப்படின்னு பார்த்தா அவரால் அதை நம்பவே முடியல. அதுக்கப்புறம் வந்து உண்மையிலே குழந்தை பிறந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே கட்டி பிடிச்சி அப்படின்னு நெகிழ்ந்து போகிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ அடுத்து டாக்டர்கிட்ட சொல்ல அப்புறம் குடும்பத்தை சொல்லணும்னு கதை போகுதுங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கதிர்முள்ளியோட ப்ரெக்னன்சி இப்போ அஃபிஷியல் ஆகிடுச்சுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறது